ஸ்ரீதேவியோட அம்மா இவங்க இல்லையா? இதான் அது ஸ்ரீதேவி அம்மா சின்ன பிள்ளையில எடுத்தது. இப்போ ரஜினிகாந்த கட்டி கேட்டாங்க. அப்படியா? மாட்டேன்ட்டு அவனை கட்டிட்டேன். இப்போ ரஜினி கேட்டாரா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு? ரஜினிகாந்த் தான் அம்மா. அப்போ நீங்கள் ஸ்ரீதேவியோட சித்தி கரெக்டா? ஆமாம். அவங்களோட சித்தி இல்லை பெரியம்மா. தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே பொக்கிஷமாக திகழ்ந்தவர் பேரழகி ஸ்ரீதேவி. 1963 பிறந்த ஸ்ரீதேவி கடந்த 2018 தன்னுடைய 54 வயதில் மறைந்தார். 1967 வெளியான கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக நடித்தார் ஸ்ரீதேவி. அப்போது அவருக்கு வயது 4 தான். அதன்பின் நடுநடுவே சின்ன சின்ன இடைவெளி விட்டு தொடர்ந்து நடித்து வந்தார். இந்திய சினிமாவிலேயே முதன் முதலில் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்றவர் ஸ்ரீதேவி தான். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 300 மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார். தன்னுடைய 33 வயதில் இந்தி பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். இவர் திருமணம் செய்து கொண்ட வருடம் 1996. ஸ்ரீதேவிக்கு ஜான்வி, குஷி என 2 மகள்கள் இருக்கிறார்கள். பெரிய மகள் ஜான்வி நடிகையாகிவிட்டார். ஸ்ரீதேவியின் அப்பா பெயர் ஐயப்பன், அம்மா பெயர் ராஜேஸ்வரி. ஸ்ரீதேவியின் பூர்வீகம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கும் மீனம்பட்டி ஆகும். மீனம்பட்டிக்கு சென்று ஸ்ரீதேவியின் பூர்வீக வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுவதோடு ஸ்ரீதேவியின் பெரியம்மாவிடம் பேசி ஸ்ரீதேவியின் மொழி, இனம், அவரது பெற்றோர், குடும்பம் பற்றியெல்லாம் இதுவரை பலருக்கும் தெரியாத பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். சிவகாசி அருகே உள்ள மீனம்பட்டியில் இருக்கும் ஸ்ரீதேவியின் பூர்வீக வீடு இதுதான். வீட்டின் உள்ளே போய் ஸ்ரீதேவியின் பெரியம்மாவிடம் பேசி பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். வாருங்கள். அம்மா வணக்கம்மா. உங்க பேர்மா? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேர்? வணக்கம்மா. உங்க பேர்? பேட்டிமா. பேட்டி சரஸ்வதி. ஸ்ரீதேவி மேடமுக்கு நீங்க என்ன ஆகணுமா? ஸ்ரீதேவிக்கா? ஸ்ரீதேவி வந்து எங்கள் தாய் மாமனார் மகன், மகா மகள். நான் எங்கள் வீட்டுக்காரரும் அவரும் கூட பிறந்தவங்க. ஸ்ரீதேவியோட அப்பாவும் எங்கள் வீட்டுக்கு எங்கக்காரரும் கூட பிறந்தவங்க. அண்ணன் தம்பிங்க? அண்ணன் தம்பி. ஒரு அதாவது ஸ்ரீதேவியோட அப்பா உங்களோட மூத்தார் கரெக்டா? உங்களோட மூத்தார். மூத்தார்னா மூத்த இவர் தான் மூத்தவர். ஓ, உங்க வீட்டுக்காரோட தம்பி. தம்பி மகள் தான் ஸ்ரீதேவி. இவரை பார்த்துருக்கீங்களா? இல்லையம்மா. அம்மா அப்ப நீங்க ஸ்ரீதேவியோட சித்தி கரெக்டா? ஆமா. அவங்களோட சித்தி இல்ல பெரியம்மா. நீங்க அவங்களோட பெரியம்மா? நீங்க எங்க வீட்டுக்காரர் மூத்தவர். சரிங்கம்மா. இங்கதான் பிறந்தாங்களாம்மா ஸ்ரீதேவி? இங்கதான் பிறந்தாங்களா? இந்த வீட்டுல தான் பிறந்தாங்களா? அதா அது மெட்ராஸ்ல வந்து எங்க பிறந்திருக்கோம் தெரியாது. மெட்ராஸ்ல தான் பிறந்தது. இங்க வரும் வரும் எப்பயாவது ஒரு நாளைக்கு வரும். அவங்க அப்பா எலெக்ஷன்ல நின்னாரு, அப்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் வரவங்க இருக்கல. இல்லம்மா, பிறந்தது மெட்ராஸ்ல. பிறந்ததே மெட்ராஸ் தான். ஓ, அப்பவே அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்களா? மெட்ராஸ் அங்க இல்ல, அது ஆந்திராங்க, திருப்பதி. அவங்க அம்மா இங்க இல்ல, எங்களுக்கு தெரியாது செஞ்சத. ஓ, கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தெரியாது அவங்களுக்கு? ஆமா. அவர் எங்க தன்னோர், எங்க தங்கச்சி அவங்களுக்கு கட்டியிருக்கா. அவர் கட்டியிருக்காரு. எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி மகளை கட்டியிருக்காரு அவர். ஓ, அதுவும் சொந்தம் தான். அது சொந்தம் இல்லை, இதுதான் சொந்தம். என்னம்மா சொன்ன போடு? இல்லைம்மா, ஸ்ரீதேவியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காதல் திருமணமா? அம்மா ஸ்ரீதேவியோட அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்களா? ஆமாம், எப்படியோ பண்ணியிருக்காங்க முந்தி. அங்கே மெட்ராஸில், இங்கே வரல, அங்கேயே பண்ணிட்டாங்க, தெரியாமையே பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தெலுங்குக்காரங்களா? அவங்க ஆந்திராக்காரங்க. ஸ்ரீதேவியோட அம்மா ஆந்திராக்காரங்க, அப்பா வந்து இங்கே. அவர் தான் எங்கள் மாமா, தாய் மாமா. அதான் அவர் தமிழம்மா. நீங்கள் தமிழம்மா? உங்கள் தாய்மொழி தெலுங்கு. நீங்களும் தெலுங்கு தான். நாயுடு தான். இதுதானே எங்கள் வீடு. ஓ, நீங்கள் நாயுடுகள். நாயுடு. ஓ, அந்த கவரா நாயுடுன்னு சொல்லுவாங்களா? அதம்மா கம்மாவர் நாயுடு. கம்மாவர் நாயுடு. சரிங்கம்மா. அவங்களும் கம்மாவர் நாயுடு தானே, ஸ்ரீதேவியோட அம்மா? அது என்ன, ஆந்திராக்காரி. அதான் அவங்களுக்கு தெலுங்கு தான் பேசுவாங்க. தெலுங்கு தான் பேசுவாங்க. அது என்ன இதுன்னு தெரியல. சரிங்கம்மா, சரிங்க. இங்கே நிறைய இருக்கீங்களாம்மா? கம்மாவர் நாயுடு இங்கே நிறைய இருக்கீங்களா? இந்த ஊரில் எங்கள் ஊருக்கு கம்மாவர் நாயுடு. இங்கே பாறைப்பட்டி எங்கள் பக்கத்தில் எல்லாம் இங்கே இங்கே பூரா கம்மாவர் தான், நாயுடு தான். இந்த ஊரில், இந்த ஊர் எல்லாம் பக்கத்து இந்த ஊரெல்லாம். ஓ, நாயுடுகாரன்.
ஓ சரிங்கம்மா சார். எப்போ வந்தீங்க? எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வந்திருப்பீங்க. சரி சரி சரி. அவங்க அப்போ அங்கே நின்னாரா? எந்த கட்சியில் நின்னாருமா? காங்கிரஸா? காங்கிரஸா? இவர்தே இவர் தான் நிற்பார் வருஷம் வருஷம். ஓஹோ, இங்கே வந்து நிற்பாரா இவர்? உங்க வீட்டுக்காரு? அவர் தான் வந்தார், வந்துட்டே இருந்தார். 51 வருஷம் பிரசிடண்டாக இருந்தார் எங்கள் அன்பங்குளத்தில். ஸ்ரீதேவியோட அப்பாவா இல்லை உங்கள் கணவர்? எங்கள் வீட்டுக்காரர். அவர் வக்கீலுப்பா. ஸ்ரீதேவியோட அப்பா வந்து வக்கீல். வக்கீல், அட்வொகேட், மெட்ராஸில். ஓ, மெட்ராஸில் வக்கீலாக இருந்தார். சரி, அவர் பேர் என்னம்மா? ஐயப்பன். சரி, நாங்கள் தொர்ராஜு, தொர் வீட்டில் செல்ல தொர்ராஜுன்னு கூப்பிடுவோம். அவர் பேர் ஐயப்பன். சரி 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 சரிம்மா. என்னம்மாப்பா என்னென்னமா வருது? இவர் தான் நிற்பார், இந்த வட்டம் நான் நிற்கிறேன்னு சொன்னார் அவர். அதாவது உங்கள் வீட்டுக்காரர் எம்எல்ஏவாக இருந்தாரா? தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தாரா? எம்எல்ஏவா, 51 வருஷம் பஞ்சாயத்து பிரசிடண்ட். எம்எல்ஏவும் நின்னாரா? ஆ, உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, 51 வருஷம் பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்தார். அனுப்பங்குளம், இந்த அனுப்பங்குளம் இருக்குல்ல, பிரசிடண்டாக இருந்தார். 15 வருஷம் யூனியன் சேர்மன் ஆண்டார், சிவகாசி யூனியன் சேர்மன். அஞ்சு மூணு டைம் 15 வருஷம். கடைசியில் எம்எல்ஏ 3 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோ இவர் இருந்தார் எல்லாம். அப்போ ஸ்ரீதேவி எங்க அப்பா எம்எல்ஏ நின்று ஜெயிச்சாரா? தோத்துட்டார். ஒரே முறை தான் நின்றார். ஒரே வேண்டான்னார் இவர், நான் இருக்கிறேன் சரின்னு விட்டு கொடுத்தாரு, அது தோத்துட்டார். என்ன கட்சியில் நின்றுப்பீங்கம்மா? நான் இவர் ஜனதா கட்சி நின்னார் முதல் கடைசியில். அவர் ஜனதா தான், காங்கிரஸோ எதோ தெரியல, மறந்து போச்சு, ரொம்ப நாளாச்சு இல்லை. ஆனால் உங்கள் கணவர் வந்து கண்டினியூ ஜனதா கட்சியில் தான் நிற்பாரா? அந்த ஒரு டைம் தான் ஜனதா, மற்ற நேரம்லாம் காங்கிரஸ் தான் இருப்பார். காங்கிரஸில் இருப்பார். ஓஹோ, இருக்காரம்மா இப்போ இருக்காரா உங்கள் கணவர்? இறந்து போனார். எல்லாரும் போயிட்டாங்கப்பா, எப்படிப்பட்டவர் அவர் போயிட்டார். என்ன செய்யணும், எனக்கு ஒரே மக தான். மகள்? மகா. எங்கே இருக்காங்கம்மா அவங்க, என்ன பண்ணுறாங்க? அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவர் இப்போ இன்ஜினியர், அவர் இது ஐடி படிச்சிருக்காரு. அவருக்கு அதுக்கு ஒரே பொண்ணு. ஓ, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு தான்? ஒரு பொண்ணு கல்யாணம் வச்சு, ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு. ஓஹோ, வேக்குது பாரு. என்ன, அதுக்கு 2 பசங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டு வந்து, 1 மாதம் 10 20 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம். அமெரிக்கா போயிட்டு வந்தீங்களா? நான் 5 தடவை போயிருக்கேன் அமெரிக்காவுக்கா. இப்போ ஸ்ரீதேவி இந்த வீட்டுக்கு வந்தது ஒரே முறை தான், அந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான். ஆமாம், எலெக்ஷன் டைம் வரல. அந்த பாட்டு அப்பாவோட வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் வந்தது இல்லையா? பாட்டி வீட்டுக்கு வரணும்லாம் வரது இல்லையா? படிக்கும்போது இவர் எங்கள் பாட்டி போயிருக்கு. இல்லைம்மா, ஸ்ரீதேவி படிக்கிற காலத்துலலாம் பாட்டி வீட்டுக்கு போகணும், எங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு போகணுன்னுலாம் வர்றது இல்லையா? அப்படிலாம் வரல. எங்கள் பாட்டி ஒருத்தர் இது போயிருக்கு, எங்கள் அம்மாவுடைய, எங்கள் வீட்டுக்காரோடைய அம்மா, எங்கள் அம்மாவுடைய அம்மா. அப்போ தாய் மாமனார்னா எங்கள் அம்மா. மாமியார்? உங்கள் மாமியார்? மாமியார் அங்கே போயிட்டு வந்துருக்கு. சரிம்மா, அவ்வளோதான். என்னம்மா நினைக்கிறீங்க, உங்கள் இப்படி அவ்வளோ பெரிய நடிகை ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்பர் 1 நடிகையாக இருந்தாங்கல்ல? நடி நல்ல நடிகர்ல, நல்ல தயத்தில் செத்து போயிடுச்சு. ஆளும் நல்லா இருப்பான், நல்லா அழகாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுமா, பெருமையாக இருந்ததா என்ன? என்னமா இருக்குது, ஜாஸ்தி பழக்கம் இல்லை அவங்களோட பேச மாட்டேன். ஏன்னா எங்கள் தங்கச்சி கட்டிட்டாங்க இல்லை, 2ம் தரமாக கட்டிட்டார், தெரியாமல் கட்டிட்டாங்க, கொடுத்தாங்க அவருக்கு. ஓஹோ, 2 பொண்டாட்டி அப்போ? ஆமாம், அதுவும் தெரியாது தெரிஞ்சது. 2வட்டம் எங்கள் தங்கச்சியை கட்டிக்கிட்டார். எங்கள் தங்கச்சினே எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மக, அவருக்கு அக்கா மக, தெரியுமா? இப்படியா ஸ்ரீதேவி ஒரே பொண்ணா உங்களுக்கு? அந்த பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஓ, 2 பேர். அது மெட்ராஸ்ல. மெட்ராஸ்ல இருக்காங்களா? ஓஹோ, சரிம்மா சரி. அவங்க பழக்கத்தில் இருக்காங்களா, ஃபோன் பேசுகிறாங்களா? அந்த லதா அது இல்லை, பேசுவாங்க எப்போதுனாலும். இப்போ இவர் போவார், எங்கள் வீட்டுக்காரரு அவன் ஸ்ரீதேவி போவார், பிறந்தநாளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வருவார்? அவர் போயிட்டு வருவார், ஜாஸ்தி பழக்கம். தம்பிக்கோசரம் போவார்னு வச்சுக்காங்களேன். உங்கள் ஸ்ரீதேவியோட அப்பா இருக்கார் இல்லைம்மா, அவருக்கு அந்த பொண்டாட்டி மூலமாக 2 பொண்ணுங்க, பையன் இல்லையாங்க?
இந்த ரெண்டாவது என் தங்கச்சி எங்க அம்மாவுடைய தங்கச்சி மேல கட்டியது பையன், அது ரெண்டு பையங்க இருக்காங்க. ஓ, இங்க ரெண்டு பையன், அந்த பொண்ணாட்டி ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணு, ஒரு பையன் இறந்துவானா, ஒன்னு இருக்கா அங்கதான். எங்க இருக்காருமா? அது பாறப்பட்டியில் இருக்கு. அவங்க பேச மாட்டான், சொல்ல மாட்டான், யார்ட்டையும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அங்கே போய் அவன் இப்போ பேச மாட்டான். இவங்க அப்பா இவ எங்கள் வீட்டுக்காரர் தான், அவர் வளர்த்தார் எல்லாம். அவர் ஒன்றும் கவனிக்கலை. சீதை இவங்க அப்பா வளர்த்தாரு. இப்போ அவர் தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சார் அவனுக்கு. அவன் சொத்து விவகாரத்தில் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். எல்லாம் இவர் தான் செஞ்சார். அவங்க அம்மா இருக்கு, அவனுக்கு ரெண்டாவது பண்டாட்டி இருக்கு, இருக்காங்க. ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருந்திருக்கீங்க. நல்லா நல்லா ஒரு ஜமீன் மாதிரி வாழ்ந்துருக்கீங்க போல. இதுமாதிரி நல்ல பெரிய வீடு. இவர் எங்கள் தாத்தா ரொம்ப. நீங்கள் போயிட்டு வந்தீங்க, ஸ்ரீதேவி இறந்தாங்கல்ல, அப்போ பாம்பே போயிட்டு வந்தீங்களா? போகல. போகலையா? யாரும் இங்கிருந்து யாருமே போகலையா? ஐயோ, ஏமா, அது பாம்பேயில் யார் போகிறா? அதோடு சரி. எதுவுமே நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்பா எங்கள் அவர் இறந்தப்போ போந்தோம். எங்கள் மாமனார் தானே, என் தாய் மாமனார் தானே. அவங்க அப்பா இறந்தப்போ மெட்ராஸ் போயிருந்தோம். அவங்க பசங்களால் எப்பயாவது பேசியிருக்காங்களா? ஸ்ரீதேவியோட பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க, தெரியுமா? தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் பார்ப்பீங்களா? ஃபோட்டோவில் வந்துருக்கேன். டிவியில் ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, அவ்வளோதான். பேசணும். பேசுனது இல்லை, ஒரு முறை கூட நீங்கள் பேசுனதில்லை அவங்க பொண்ணுங்களோட, இல்லையா? அவங்களும் வந்ததில்லை. அவர் பவனிக்கப்பர் பேசி அவர் இறந்துருப்போம் வந்திருந்தார். அவங்க அப்பா இறந்தப்போ அப்போ பார்த்துருந்தோம். யார்? ஸ்ரீதேவியோட பொண்ணுங்களை? பவனிக்கப்பர். ஆமாம், இந்த மாப்பிள்ள. ஆமாம்மா, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவர் இவர் இறந்ததுக்கு வந்தார். ஸ்ரீதேவி இவங்க அப்பா இறந்தது வந்தார். அப்போ பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ தான் பார்த்தேன். அது ஸ்ரீதேவியோட மகள்களை பார்த்தீங்களா? பார்க்கல. அவங்க வந்திருப்பாங்களா? அவங்க வரலையா அதுக்கு? அவங்க வரல. ஐயோ, அப்படி வரமாட்டாங்க இங்கே எல்லாம். அந்த பாசம் வந்து கம்மியாக தான் இருக்குது, இல்லையா? அந்த ஏன் பெத்த கூத்துக்க உண்டு சீதே சீதே தூச்சி சேர் கூத்துனா? தெலுங்கு நல்லா பேசு. யாராரும் உள்ளே விட மாட்டாங்கப்பா. அப்படிங்களா? சொல்கிறேன். சரிம்மா, சரி. வா. என்னம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க? சரி, இதுதான் அவர். உங்களோட கணவரா? எங்கள் வீட்டுக்கார். ஆ, சரிம்மா. ஏன் அழப்பு? ஸ்ரீதேவி ஃபோட்டோ எங்கம்மா இருக்கு? இவங்கெல்லாம் யாருமா? இது நீங்களா? அது நானும் அவரும். நீங்களும் உங்கள் கணவரும். இது உங்க மகளோட பேத்தி. பேருங்க ரெண்டு பேரும். அது இங்கே இருக்காரு. லைட்டு போடுங்கம்மா. ஏங்க, அதான் அவங்க அப்பாவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பா பாட்டி. உங்கள் தாத்தா பாட்டியா? ஸ்ரீதேவியோட தாத்தா பாட்டி இல்லையா? அதான், புரியுது புரியுது புரியுது. இவங்க யாருமா? இது என் மகள். உங்கள் மகள்? நேற்று தான் போனாங்கப்பா. சரிம்மா, சரிம்மா. ஸ்ரீதேவியோட அப்பாவா? அது அவர். இவர் தான் ஸ்ரீதேவி அப்பா. இவர் பேரு நம்ம சொன்னீங்க, துரராஜா. இங்க நாங்க துரராஜன் கூப்பிடுவோம், பேரு வச்சு ஐயப்பன். அங்க வந்து ஐயப்பன். ஓகே. அவர் பேர் ராமசாமி. ஓ, ஸ்ரீதேவி போட்டாங்கம்மா இருக்கு? அது அங்க இருக்கு உள்ள. இது அங்க பாட்டி. ஓகே ஓகே. இது மஞ்சு குத்து வச்சார். வாங்க, வந்துருங்க, வெளியே வாங்க. ஸ்ரீதேவியோட அம்மா இவங்க இல்லையா? அது ஸ்ரீதேவி அம்மா சின்ன பிள்ளையில எடுத்தது. அதான் அவர். சரிம்மா, வேறு ஃபோட்டோஸ் எதாவது இருக்காம்மா? இன்னொரு வேறு இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்கா?
இன்னும் இருக்கா ஃபோட்டோ? எம்எல்ஏ எத்தனை பேர் வர்றாங்கப்பா? நிறைய பேர் வர்றாங்களா? ஐயோ, அவர் வந்தாங்க. மஞ்சு குத்து வச்சு தெரியுமா? எழுதவும் தெரியுமா? தெலுங்கு எழுதுவீங்களா? பேச மட்டும் தான் தெரியும். கம்மாவார் நாயுடு. சரிங்க. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மா என்ன ஆளுங்கன்னு தெரியல. அது ஆந்திரா. அது ஆந்திரா. அவங்க என்ன ஆளுகள் தெரியல. அந்த தெலுங்காரங்க தான். அதுவும் தெலுங்கு பேசுவாங்க. சரிம்மா, சரிம்மா. ஆந்திரா தெலுங்கு வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், உங்கள் தெலுங்கு வேறு மாதிரி இருக்கும், அந்த தெலுங்கு கொஞ்சம் வேறு மாதிரி. அம்மா, ஸ்ரீதேவி பற்றி ஏதாவது சொல்லுங்கம்மா. என்ன உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது, ஏதாவது ஷேர் பண்ணிக்கோ. நாங்கள் பழக்கமே இல்லை அவங்க கூட. என்ன பேச வந்தாங்க? எல்லாம் தெரியாது. இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கள் வந்து படத்தில் தானே பார்த்துருக்கோம் ஸ்ரீதேவியை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்துருங்க. என்னம்மா? நல்ல பொண்ணு தான். அவர் போனிக்கப்பர் கட்டிக்கிட்டார். அதான் அதான் வேண்டான்னார் இவர். ஓஹோ, உங்கள் பெரிய அவர் அவங்களோட பெரியப்பா ரஜினி. அவங்க பெரியப்பா ரஜினிகாந்த கட்டி கேட்டாங்க. அப்படியா? மாட்டேன்ட்டு அவனை கட்டிக்கிட்டேன். இப்போ ரஜினி கேட்டாரா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு? ரஜினிகாந்த் தான் கட்டுறேன்னு சொன்னார் இவர். உங்கள் வீட்டுக்கார் வந்து ரஜினியை கட்டிக்க சொன்னார். கட்டிக்கவும் கேட்டான். அவர் கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியாது. அது ரஜினியை கேட்டிருக்காரு. இவன் அவன் போனி கப்பர் கட்டி. ஓஹோ, அவனுக்கு அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு. போனி கப்பர் இருக்கு. ஆமா, எல்லாம் சொல்லுவாங்க. அதான் தெரியும். கமல் கேட்கலையா? கமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்கலையா? கமலா? கமல் தான் நிறைய நடிச்சிட்டு இருந்தார். இல்லை கூட ஸ்ரீதேவியை கட்டிக்கிறேன்னு கமல் எதுவும் கேட்கல. ஆனால் ரஜினி தான் கேட்டார். ரஜினி கேட்டிருக்கான் போல. அதான் எப்படி கட்டிக்கா வேண்டான்ட்டேன். யார் வேணான்றது? அவள் தான் ஸ்ரீதேவி. அவனுக்கு அவளை போனிக்கு அப்படி கட்டணும், இவ்வளோ வேண்டான்ட்டான். ரஜினி இப்போ கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, ஸ்ரீதேவி கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே ஓகே. என்ன காரணம் என்னதுன்னு தெரியல. இல்லை, அது என்னம்மா நமக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் தான் அந்த அம்மா வந்தது. அந்த எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் எப்போ? எலெக்ஷன் வீட்டுக்குள்ள கூட வரல. வீட்டுக்கு வச்சுக்க வந்து கூட்டு மெத்து தின்னல. அது அவனுக்கு ஊரு போட்டு வச்சு எல்லாம் ஓட்டுக்காக வந்தா வந்து இங்க சாப்பிட்டாங்களா? தங்கினாங்களா? அதெல்லாம் சாப்பிட்டா தங்க போய் தங்கினாங்களா? எவ்வளவு நாள் வீட்டு வைக்கல தங்க வச்சாங்க? எங்கம்மா கூட்டம் நிறைய வந்துருன்னு ராமசுப்பா சிமெண்ட் ஃபேக்டரி. சிமெண்ட் ஃபேக்டரி அங்கே தான் ரூம் எடுத்து கொடுத்தாரு இவர். நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் வந்தாங்களா? ஆமாளு வந்து எடுத்தாங்களா? பேசுங்களா? அந்த மாதிரி பேசி அவர் கொடுத்தாரு ஒரு தடவை. நீங்கள் நேற்று வந்து அவர்கிட்ட விடவும் விட மாட்டாங்க யாரையும். உள்ளே விடக்கூடாதுங்கிறாங்க. ஒரு பாம்பே மகாராஷ்டிரிலேருந்து 20 பேர் வந்தாங்க. டூர் வந்திருக்காங்க. அது மட்டும் சீதை விடுங்க வந்துருக்காங்க. ஐயோ, வெக்கக்காடு அச்சலாத்தியா. அது ஒரு ஆசை தானம்மா, நடிகையோட வீடு பார்க்கலான்னு ஒரு ஆசை தானே. ஆனால் இவங்க கொஞ்சம் நல்லா ஆளு நல்லா இருக்கா, நல்லா நடிச்சிருக்கா, ரொம்ப பேர் தூசுரா பிடிச்சா. இந்தா ஏன் தியா பிள்ளையா பிள்ளைங்களா? ஸ்ரீதேவியோட பொண்ணுங்க. நல்லா இல்லை இந்த கொடுக்குறாள்ல ஜானி, யாரும் ரெண்டு பேர் என்னம்மா இருக்காங்க. அவன் நல்லா இருப்பாள். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் தோட்டத்துக்கு போகணுன்னு இருக்கேன். என்னம்மா பயிர் பண்ணியிருக்கீங்க தோட்டத்தில்? சேரே, வாழை, மக்காச்சோளம் நிறைய. நல்லா தண்ணி இருக்காம்மா? தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்கா? போர் போட்டு தண்ணி போட்டா, போர் 4 போர் போட்டு கிணறும் இருக்கு. கிணறும் இருக்கா? ஸ்ரீதேவி பிடிக்குமா? பிடிக்கும். அதுக்காக நாங்கள் பார்த்தது இல்லை, இல்லை ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். பழகினது இல்லை, பேசினது இல்லை. அந்த அம்மாவோட என்ன தெரியும் எங்களுக்கு? என்ன ஸ்கூலெல்லாம் இருக்காம்மா உங்களுக்கு? எந்த எதுவும் அங்கேயா? இந்த இதாக இருக்குல்ல போர்டு போட்டுருக்குல்ல, அது இது எல்லாம் எங்கள் தான்.
ஸ்கூலு வேறுன்னா நம்ம ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலு ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கா? ஃபேக்ட்ரியா? ஆ, பட்டாசு, பட்டாசு ஃபேக்ட்ரி இருக்கா? பட்டாசு கடை, அந்த கடை வச்சுருக்கீங்க? அந்த ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, வாடகைக்கு விட்டு. சரி சரிங்க. இந்த ஒரு கடை, ரெண்டு மூணு கடை இருக்கு. சரிங்கம்மா, சரி. வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. தெலுங்கு மக்களுக்கே உரிய பாசத்துடன் ஸ்ரீதேவியின் பெரியம்மா எனக்கு டீ கொடுத்தார். ஸ்ரீதேவி பற்றி ஊர் மக்கள் சொல்வதை கேட்கலாம். வந்து பார்த்துருக்கீங்களா ஸ்ரீதேவி எல்லாம்? நல்லா இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவரோட பேசியிருக்கீங்களா? பேசினே இல்லை தம்பி, அவங்களுக்கு நம்மளுக்கு கிட்ட வருமா தம்பி? நல்லா இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. அது அவங்க பெரியப்பா விடு. அதான் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்களா அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி? அப்படின்னு சொன்னு சொல்ல முடியாது. சரிங்கண்ணா. என் பேர் நாகராஜன், நான் மீனம்பட்டி கிராமத்துலேருந்து வாழ்கிறேன். சரி, இது உங்கள் உங்கள் ஊர் தானே ஸ்ரீதேவி? ஆமாம், ஸ்ரீதேவி வந்து இந்த ஊர் தான். இங்கே ஸ்ரீதேவின் வந்து ஒரு கலைகளை பற்றி நல்லா ஒரு கலைகளை பற்றி நல்ல திறமையானவங்க தான். அப்பா வந்து ஐயப்பன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் ஏற்கனவே இங்கே ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு நின்றுந்தார். சரி சரி சரி. நல்ல வசதியான குடும்பம். அதில் பல தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோத்துட்டாரு. சிவிக்க முடியல. எந்த கட்சியில் நின்னாரு? இது காங்கிரஸ்ல இருந்தார். சரி சரி சரி. காங்கிரஸ் எம்எல்ஏ நின்று தோத்துட்டாரு இல்லையா? ஆமாம், இந்த இடத்துல இந்திய தொகுதியில் தான் நின்னார். அப்போல்லாம் ஸ்ரீதேவி அவங்க வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. பிரச்சாரத்துக்கு வந்து அப்பாவுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்ரீதேவி வந்து பிரச்சாரம் பண்ணியே தோத்துட்டாரு. ஆமாம், பிரச்சாரம் பண்ணியே தோத்துட்டாரு. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுங்கிறது வந்து அது ஒரு லக்கி வேணும், இல்லைன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர்னு சொல்கிறோம், எம்ஜிஆர் வந்து எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? எம்ஜிஆர் ஒரு சகாப்தம். எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத வந்து எம்ஜிஆர் அப்புறம் இன்னும் யாரும் வாழறதுக்கு ஆள் இல்லை. அதே போல் தான் ஸ்ரீதேவியும் சொல்கிறேன். ஸ்ரீதேவி மாரி இன்னியுமே ஸ்ரீதேவி மாரி இன்னுமே ஆளும் இல்லை. நீ ஆளை பார்க்க முடியும். ரொம்ப அழகவங்கல்ல? ஆமாம், ரொம்ப அழகுன்னு சிறந்தவங்க. கலை நுட்ப கலைகள் வந்து நடிப்பு திறமைகளிலும் ரொம்ப சார்ந்தவங்க. நான் இந்த மீனம்பட்டி கிராமத்தில் நாகராஜன் நான் பேசுகிறேன். என் பேர் நாகராஜன். நான் வந்து ஒன்பதாம் கிளாஸ் வரை படித்தவன். சரிண்ணா, சரி. போக முடியும். அதனால ஸ்ரீதேவியை பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. மீண்டும் ஸ்ரீதேவி மீண்டும் பிறந்து வரணும், நடிப்பு திறமைகளை காமிக்க வேண்டும், மீண்டும் திரையுலகத்தில் அவர்கள் உதயமாக வேண்டும் என்று கூறி மீனம்பட்டி நாகராஜா விடை வருகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பழகுவாங்களா மக்கள் கிட்ட வந்தா? ஓட்டு கேட்டு வந்தப்போ நல்லா பேசினாங்களா எல்லாருக்கிட்டயும்? பேசுவாங்க, கிட்ட வச்சு கிட்ட வச்சு. தெலுங்கு முறையில பேசுவாங்க. தெலுங்குல பேசினாங்களா? சரி சரி. நீங்க எல்லாம் தெலுங்கு தான் இருக்கிறோம் இல்லையா? என்ன மீர்சப்பண்ணா, சும்மா ஸ்ரீதேவி பத்தி உங்க ஊர் தானே? நேர்ல பாத்துருக்கீங்களா அவங்கள ஸ்ரீதேவி? நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களாமா ஸ்ரீதேவி? நேர்ல பாத்துருக்கீங்களா? ஒரு குடும்பம் இருக்கா பெட்ரோல் பாக்க அவங்க தான். ஆனால் நாயக்கமாருங்க வந்து சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாமே இருக்காங்க. அவர் தம்பி வந்து ஆனந்த் சொல்லி ஒரு பட்டாசு கடை வச்சுருக்காங்க. அப்புறம் இது பெட்ரோல் புக் வச்சுருக்காங்க. பாரப்பட்ட பேர் சுத்த அவங்க அவங்க தம்பி பேர் ஆனந்தா? ஆனந்த். நாயக்குமாரா? நாயுடுங்க. நாயுடு. ஸ்ரீதேவியின் தம்பி திரு ஆனந்த் நடத்தி வரும் பெட்ரோல் பங்க் இது.